வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. இந்திய அளவில் தேசிய விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டு தமிழ் சினிமா தாண்டி இந்திய சினிமாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து நம்ம வந்து சந்திரயான் 3 லான்ச் பண்ணுறோம். விக்ரம் லேண்டர் வந்து தரையிறங்கியிருக்கு. அங்கேருந்து வந்து பரபரப்பான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து செஸ்ஸில் வந்து நம்ம பிரயாங் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்படி பல விஷயங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சினிமா உலகம் கொண்டாட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி இப்போ நம்ம 69வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தேசிய விருதுகளை கொண்டாடுற மனநிலையில் இந்திய அளவில் நடிகர்கள் நடிகைகள் இல்லைனா அதை துறை சார்ந்தவர்கள் வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த படத்தை கிடைக்கலையே, இது எப்படி கொண்டாட்டமாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சாராரும், பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த படத்துக்காவது கிடைச்சிதே அப்படின்னு கொண்டாடுகிற ஒரு சாராரும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம இந்திய அளவில் பேசுகிறத தாண்டி நம்ம மொழி தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டிருக்கா, தமிழ்மொழி சரியாக ஏற்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக பெரிய ஏமாற்றமும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும் தான் இந்த அறிவிப்பில் வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். என்ன காரணம்னா, 22வது ஆண்டில் எவ்வளவோ படங்கள் வந்திருந்தாலும் அதில் குறிப்பிட்டு பரபரப்பாக பேசப்பட்ட படம், உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட படம், எல்லாரும் ரொம்பவே ஆதரவு தெரிவித்த படம் அப்படின்னு சொன்னால் இரண்டு படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். நம்ம அந்த இரண்டு படங்களில் முதன்மையாக இருக்கிற படம் வந்து கர்ணன். கர்ணன் படத்தோட கதையை என்ன மாதிரியான கதை, என்ன மாதிரியான விஷயங்கள், அதில் நடித்த நடிகர் யார், அதில் என்ன விஷயங்களை முன்னெடுத்தது, அந்த கருத்து என்ன பேசுச்சு, அந்த படம் என்ன கருத்தை முன்வைத்தது அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது மிக மிக முக்கியமாக தேவையாக இருக்கிற கல்வியை அந்த படம் வந்து போதிச்சுது. ஆனால் அதில் நடித்த தனுஷாக இருக்கட்டும், அதை இயக்கிய மாரி செல்வராஜா இருக்கட்டும், இல்லை மற்ற யாராக இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்கள் மறைந்து அந்த கதை பேசு பொருளாக மாறிச்சு. அந்த படம் வந்தப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த படம் அந்த படத்துக்கான விருதை பெறும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா எங்கே போட்டாலும் அந்த படத்துக்கு பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் கூட விருது கொடுத்தாங்க, பல்வேறு விருதுகளுக்கு அது அனுப்பப்பட்டது, பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. அப்படி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா தேசிய விருதில் அந்த படம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அடுத்ததாக பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கினாலும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் மக்களால் கொண்டாடப்பட்ட படம் வந்து ஜெய்பீம். ஜெய்பீம் படம் வந்து பேசின விஷயம் வந்து யதார்த்தத்தை, ஒரு கல நிலவரத்தை, ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய வலியை வந்து பேசின படம். இந்த படத்தில் சூர்யா என்னவா நடிச்சிருந்தாரு, அந்த கதை என்ன சொன்னிச்சு எல்லாருக்கும் தெரியும். திரும்ப அதுக்குள்ளே நம்ம போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த படத்துக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அரசினுடைய விருதுகள் கிடைக்கும்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. எப்படி ஒரு கர்ணனை எதிர்பார்த்தாங்களோ அது மாதிரி ஜெய்பீமையும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படமும் இந்த விருது பட்டியலையோ இந்த விருது அறிவிப்பிலையோ எந்த விஷயத்திலும் இந்த இரண்டு படங்கள் வந்து காணா போயிடுச்சு. ஆனால் ஆறுதலாக ஆனாலும் அதே நேரத்தில் வரவேற்கத்தக்க விஷயமாக ஒரு படம் வந்து விருது பெற்றிருக்கிறது. அதுக்காக நம்ம பாராட்டலாம், ரொம்பவே சந்தோஷமாக இவ்வளவு வயதனைகள் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷம். ஆறுதல் பட்டுக்க முடியும் கடைசி விவசாயி. இந்த கடைசி விவசாயி அப்படின்ற அந்த டைட்டிலுக்காகவே நம்ம வந்து ரொம்பவே பாராட்டலாம். ஏன்னா அந்த உலகத்தில் என்ன தான் நீங்கள் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தேவை உணவு. அந்த உணவை வந்து விவசாயி தான் நம்ம உருவாக்க முடியும். விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜியில் உருவாக்கிட முடியாது. அது கண்டிப்பாக அது பழமொழியே சொல்லுவாங்க, நீங்கள் சேத்துல கால் வச்சாதான் சோத்துல வந்து கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அது வந்து இன்னும் காலப்போக்கில் எப்படி விவசாயிகள் வந்து பயங்கரமான சிரமங்கள் ஆளாகுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக அந்த நல்லாண்டி கேரக்டர் வந்து அவ்வளவு பிரமாதமாக நடிச்சிருப்பார். அந்த படம் யதார்த்தமாக படம்னே தெரியாது. அது அந்த படத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க, ரொம்ப பாராட்டலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து விரலுட்டு எண்ணக்கூடிய லெவலில் இல்லைனா சொல்லக்கூடிய லெவலில் பெருசாக எதுவுமே நமக்கு ஒரு ஆச்சரியங்கள் நடக்கலை. நிறைய இருந்தாலும் ஏன் தமிழ் திரைப்படங்கள் தமிழ் திரையுலகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்ற சொல்கிற விஷயத்தில் நம்மளால் கருத்து யோசிக்கவே முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதவனுக்கு கிடச்சிருக்கு, மாதவன் தமிழில் தெரிஞ்ச நடிகர் தானே, மாதவனுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து புஷ்பாவுக்கு கிடச்சிருக்கு, இங்கேயும் நல்லா ஓடின படம் தானே. அல்லு அர்ஜுன் கிடச்சிருக்கு, அது வந்து புஷ்பா படத்துக்கு கிடச்சிருக்கு, அதுவும் இங்கே ஓடின படம் தானே. இந்த மாதிரி ஏன் வந்து பிரிவினையோடு யோசிக்கிறாங்க அப்படின்லாம் சில பேர்லாம் முட்டு கொடுக்கலாம் வருவாங்க. ஆனால் மொழி ரீதியாக ஒரு விஷயங்கள் வரும்போது தேசிய விருது என்ற விஷயம் எந்த மத்திய அரசு உட்கார்ந்தாலும் சொல்லுவாங்க, ஆனால் மத்திய அரசுக்கும் இந்த விருது கமிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, அவங்க தனி இவங்க தனி அப்படின்லாம் சொல்லி சப்பக்கட்டெலாம் கட்டுவாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் RRR அப்படின்ற ஒரு படத்துக்கு எத்தனை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு, என்னென்ன கேட்டகரியில் அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆஸ்கார் ரேஞ்சுக்கு போச்சு. அங்கே நாட்டு பாடலுக்கு ஆஸ்கார் வாங்கிட்டாங்க, அதனால கண்டிப்பாக தேசிய விருது கிடைக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, எழுதப்படாத விதி அது. இன்னொரு விஷயம், RRR படம் என்ன பேசிச்சு, என்ன பெரிய இமாலய விஷயத்தை அது சொல்லிடுச்சுனாலும் மத ரீதியான சில விஷயங்களும் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு சாதகமான பல்வேறு கருத்துக்களை அந்த படம் பேசுனதுனால
அந்த படத்துக்கு கண்டிப்பாக இன்னும் கூட விருது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவ்வளோதான் இருக்கு போல இருக்கு, அதனால அள்ளி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ரைட். ஆக மொத்தம் அந்த படத்துக்காவது விருது கிடைச்சின்னா அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இரவின் நிழல்னு ஒரு படம் எடுத்தார் பார்த்திபன். அந்த படம் வந்து உலகத்திலே நான் லீனியர் முறையில் எடுக்கப்பட்ட முதல் படம்னு அவர் ப்ரமோட் பண்ணார். அந்த படம் அறிவிக்கும் போதே, அந்த படம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி முடிச்சிட்டான்னு சொல்லும் போதே, இந்த படம் கண்டிப்பாக விருது பெறும், தேசிய விருது பெறும், ஆஸ்கார் விருது பெறும், இந்தந்த விருதுகளுக்கு இந்த படம் தகுதியான படம்னு பரவலாக பேசப்பட்டுச்சு. அப்படி பேசப்பட்டாலும் இப்போ அந்த படத்தில் பாடலுக்கு, ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் விருது கொடுத்துருக்காங்க. அந்த படம் எவ்வளவு தூரம் மெனக்கெட்டு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க, இதுதான் முதல் முறையாக எடுக்கப்பட்ட நான் லீனியர் படம் அப்படின்ற ஒரு பெரிய பெயரையும் பெற்ற படம். அந்த படத்தினுடைய கதை என்ன இருக்குது, எது என்ன இருக்குன்றத விட டெக்னிக்கலாக அவங்க எவ்வளோ சவுண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருப்பார் இயக்குனர் பார்த்திபன், அது இந்த ஜூரி கமிட்டிக்கு எப்படி தெரியாமல் போச்சு, இவ்வளோ இடியாப்ப சிக்கல் இருக்குல்ல. அப்போ தமிழ் திரைப்படம் ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு? கடந்த முறை நம்ம வந்து 21 அந்த தேர்வு கமிட்டியில் இருந்தவர்களாம் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த சில பேர் இருந்தாங்க, அதில் குறிப்பாக சில நடிகருக்கு வேண்டியவங்களாக இருந்தாங்க, அதனால தான் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 5 விருது 6 விருதுகளை வந்து அள்ளிச்சு அப்படின்னு சொல்லிலாம் விமர்சனங்கள் உருவாச்சு. அப்போ இப்போ யாருமே இல்லையா? விசாரித்து பார்த்தா அங்கே வந்து விருது கமிட்டியில் ஜூரியில் இருந்தவங்க, ஜூரி கமிட்டிக்கும் இந்த விருது தேர்வுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நிச்சயமாக மத்திய அரசினுடைய தேவை, மத்திய அரசினுடைய அழுத்தம், மத்திய அரசினுடைய சில விஷயங்கள் இருந்தால் மட்டுமே இந்த படத்துக்கு விருது கொடுக்கலாம், இந்த படத்துக்கு கொடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் என்னதான் விஷயங்கள் வந்தாலும், இப்போ பாருங்கள் வசந்த் வந்து அதில் வந்து ஒரு ஜூரியாக இருந்திருக்கார், இயக்குனர் வசந்த், அவர் வந்து டாக்குமெண்ட்ரி பிரிவில் போட்டிருக்காங்க, டாக்குமெண்ட்ரி பிரிவு ஆவணப்படங்கள் பிரிவில் போட்டிருக்காங்க. ஆவணப்படங்கள் பிரிவில் நம்ம படமே வாங்கவே இல்லை, எந்த விருதும் நமக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு குறும்பட விருதில் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ஆறுதலாக கருவறை அப்படின்னு சொல்லி கணேஷ் இயக்குன அந்த கருவறை அந்த படம் வந்து ஒரு ஆறுதலாக ஒரு விருது கிடைச்சிருக்கு. என்ன சொல்லி பாருங்க, என்ன விஷயங்கள் சொன்னாலும், எந்த கட்சி நீங்கள் அரசியல் ரீதியாக சாயம் பூசணும்னு நினைக்க வேணாம், உண்மையிலேயே அரசியல் அழுத்தங்கள் வந்து சினிமா துறையிலும் கால் பதிச்சு ரொம்ப காலமாயிடுச்சு. ஏன் வந்து ஒரு ஜெய்பீம் படத்துக்கு கிடைக்கல? சிம்பிளாக யோசிக்கிற சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும், அதில் நடித்த சூர்யா வந்து தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை இந்த மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கிற எல்லா கருத்துக்களில் அவர் எதிர்த்து பேசிட்டே இருக்கார். புதிய கல்விக் கொள்கையில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை அவர் முரணான விஷயங்கள் பேசுகிறாருன்னு சொல்லி அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாலும் தலையாட்டணுன்றவங்களுக்கு மட்டும்தான் விருதுகள் கிடைக்கும்ன்ற நிலைமை இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் புஷ்பா படத்தை கொடுத்துருக்காங்களே, ஏன் என் படத்தை கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்கவே தேவையில்லை. எந்த படத்துக்குனா கொடுங்க, குவாலிட்டி இல்லையா? அப்போ தமிழில் வந்த படங்கள், 2022 வெளியான படங்களில் நல்ல படம், திரைப்படம், சிறப்பான படம்னு தேர்வு பெறுவதற்கு தகுதியே இல்லாத படங்கள் தான் மக்களால் கொண்டாடப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, இந்த கேள்வி யார் விடை சொல்லுவா? இது என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அப்போ இந்த தேசிய விருது அப்படின்றது வந்து கனவாக கற்பனையாக வழங்கப்படுகிற அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் மட்டும் தான் கொடுப்பாங்களா? இங்கே இதெல்லாம் ஆதங்கம் எங்கே தெரியுமா வருது? ஏன் இவ்வளவு நேரம் இதை பற்றி நீட்டி முழங்கி பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படத்துக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருது கொடுத்துருக்காங்க. சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? ஏன்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்றது காஷ்மீர் பண்டிட்டுகள் அந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது, அந்த பீரியடில் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த படம் வரும்போது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தின படம். உண்மைக்கு மாறாக உண்மையை பேசாமல் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற ஒரு படம்னு சொல்லி காஷ்மீர் ஃபைல் மீது பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்ட படம், அந்த படத்திற்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருதை கொடுத்துருக்காங்கன்னா, இதை விட இந்த தேசிய விருதுகளில் அரசியல் உள்ளே இருக்குன்னு சொல்கிறதுக்கு வேறு என்னங்க உதாரணம் வேணும்? இந்த ஒரு உதாரணம் போதாதா? அப்போ ஏன் கர்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம கேள்வி கேட்க முடியும் இல்லை? ஏன் ஜெய்பீம் கொடுக்கலன்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா? நான் உதாரணத்துக்காக 2 படம் தான் சொல்கிறேன். இது மாதிரி பல படங்கள் நம்ம தமிழில் வந்திருக்கு, ஆனாலும் தமிழை தொடர்ந்து நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறோம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தமிழ் தமிழ்னு எல்லா இடங்களிலும் பிரதமர் அவர் எங்கே மீட்டிங் பேசினாலும் தமிழில் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, தமிழ் திருக்குறள் பேசுகிறாரு, எல்லா விஷயங்கள் பேசினாலும் உண்மையிலே பார்க்க போனால் நிர்வாக ரீதியாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் தமிழ் புறக்கணிக்கப்படுது அப்படின்றது இந்த விருதுகள் மூலமாக தெரிய வருது. ராக்கெட்ரி படத்துக்கு விருது கொடுத்துருக்காங்க, அது தமிழ்லேயும் வந்துச்சே அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்கலாம், ஆனால் அது எடுக்கப்பட்ட முதல் மொழி, முதன்மையான மொழி ஹிந்தி. ஹிந்தியில் உருவாகி அதுக்கப்புறம் பல மொழிகளில் அது வந்து மொழி மாற்றம் பண்ணப்பட்டுச்சு, அதனால் அதை வந்து நம்ம தமிழில் கணக்கில் வைக்க முடியாது. அப்போ தமிழ் படத்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, கடைசி விவசாயி. அதுக்கும் கடைசி விவசாயிக்கும் சிறந்த படம்னு கொடுத்துருந்தாலும் இன்னும் பல விஷயங்கள் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் அதோட தீம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அது பேசின விஷயம். இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகளை உள்ளடக்கி தான் இன்றைக்கி 69 தேசிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு.
இதை நம்ம இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அந்த சர்ச்சைகளை. இது இன்னும் என்னென்ன விஷயங்களா உருமாறுது, என்னென்ன மாதிரி மாற்றங்களை பெறப்போகுது, இனிமே வரக்கூடிய காலங்களில் அட்லீஸ்ட் 23 இந்த ஆண்டுக்கான தேசிய விருதுக்கு நாம் எப்படி தயாராகிறோம். இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேங்க, இந்த விருது அறிவித்த உடனே சில நண்பர்கள் மூலமாக விசாரிக்கும் போது, நம்ம ஆவணப்படம்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஆவணப்பட கேட்டகரியில் நம்ம இங்கிருந்து போன இயக்குனர் வசந்த் தான் அதோட ஜூரியாக இருந்திருக்காரு. அவரே வந்து அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா தமிழிலிருந்து ஒரு ஆவணப்படம் கூட இந்த கேட்டகரிக்கு அனுப்பப்படலைன்றது எவ்வளோ வேதனையான விஷயம். மலையாளத்துலேருந்து போயிருக்கு, தெலுங்குலேருந்து போயிருக்கு, ஹிந்திலேருந்து போயிருக்கு. இந்த வைரஸ் காலகட்டத்தில் விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட பல்வேறு படங்கள், நிறைய விஷயங்கள் வந்து விருது கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க. இங்கே வந்து விழிப்புணர்வு இல்லையா, இல்லை அது அனுப்பணும்னு தெரியலையா, அதற்கான வழிகாட்டு விதிமுறைகள் இல்லையா? அப்போ இங்கே அமைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இங்கே திரையுலக அமைப்புகள், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்ம எங்கே போனோம்? இப்போ இயக்குனர் சங்கத்தில் சமீபத்தில் கூட வந்து ஆர்கே செல்வமணி தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. என்னென்னா, நாங்கள் பாருங்கள் குறும்படங்கள் எடுக்கிறோம், இந்த மாதிரி படங்களெல்லாம் உலக தரத்துக்கு உலக சினிமாவுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்லாம் பயங்கர பில்டப்லாம் பண்ணாங்க. அவர் ஆர்கே செல்வமணி பொறுத்த வரைக்கும் வாய் உதாரம் மட்டும்தான் விடுவார், ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது, செய்கிறது எதுவுமே நடைமுறைக்கு வராது, சொல்கிறது எதுவுமே நடைமுறைக்கு வராது. இப்போ பாருங்கள், பல்ல காட்டிடுச்சா, நம்முடைய லிஸ்ட்டில் பேரே இல்லைங்க, எவ்வளோ வேதனையாக இருக்குது. இன்றைக்கி உலகம் போட்டிருக்கிற ஒரு விஷயமாக, மொழியாக தமிழ்மொழி பார்க்கப்படுது. உலகம் போட்டிருக்க லெவலில் வந்து நம்ம ரசிகர்கள் இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு உலக அரங்கில் பெரிய மார்க்கெட் இருக்குது. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அடிப்படையில் அங்கீகாரம் வேணும்ல. எவ்வளோ உழைச்சாலும் இந்த மாதிரி விருதுகள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் மிகப்பெரிய பாராட்டாகவும் பரப்புரையாக மாறுது. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்போ அமைப்புகள் இனிமேலாவது, இதுவரை முடிஞ்சு போச்சுங்க, அட்லீஸ்ட் இனிமேலாவது வரக்கூடிய இந்த ஆண்டிலிருந்தாவது அதை வந்து ஒரு முன்னெடுப்பாக, ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி, கண்டிப்பாக நம்ம எடுக்கிற படங்கள்லாம் எந்தெந்த படங்களை அனுப்பலான்னு முடிவு பண்ணி அனுப்புங்க. வரவே இல்லை எங்களுக்குன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது, போகவே இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். நீங்கள் போய் போதுங்க, சண்டை போடுங்க, கொடுக்கலன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும்ல, இதுக்கு கூட போகலனா எப்படி? போகவே இல்லாத போது அவங்க எப்படி கொடுப்பாங்க? ரொம்ப வேதனையாக இருக்குது. 69வது விருதுகள் வழங்கப்பட்டும் அதை கொண்டாட முடியாத ஒரு நிலைமையில் தான் தமிழ் திரையுலகம் இருக்குது. ஆறுதல் பரிசாக, ஆறுதல் விருதாக கிடைச்சிருக்கிற கடைசி விவசாயி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த ஆறுதலோடு இந்த வீடியோ நான் வந்து பேசி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.